சபரிமலை ஐயப்பனின் கருணையினால் அந்த மணிகண்டனின் கதையை உங்களுக்கு இன்று எடுத்துரைக்கின்றேன். இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் ஐயப்பனின் அருளாசியினால் அனைத்து செல்வங்களும் பெற்று சுபிக்ஷமாக வாழ்வதற்கு நான் வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா. பார்க்கடல் அமுதம் கடைந்து அதை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மோகினி உருவத்தில் இருந்த விஷ்ணு பகிர்ந்தளித்த லீலையின் போது அவர் அழகில் மயங்கினார் சிவபெருமான். இவ்வாறு சிவபெருமானுக்கும் மோகினி உருவில் இருந்த விஷ்ணுவிற்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன். இத்தனை தெய்வாம்சத்துடன் பிறந்த குழந்தையை காட்டில் மரத்தடியில் விட்டுவிட்டு சென்று விட்டனர். ஐயப்பன் அவதரித்ததற்கான காரணத்தை நம் வீடியோவில் பிறகு பார்க்கலாம். பக்திமானான பந்தல மகாராஜாவின் பிள்ளையில்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கே விட்டு சென்றனர். வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தையின் அழுகுரல் கேட்டான். எங்கு குழந்தை அழுகிறது என அதை பார்த்து தேடிக்கொண்டிருந்தான். ஒரு மரத்தடியில் ஜொலிஜொலிக்கும் தேஜசுடன் கடவுள் ஐயப்பனை கண்டார். அப்போது ஒரு அந்தனர் உன்னுடைய பிள்ளையில்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் இந்த குழந்தையை உனக்கு அருளியுள்ளார்கள் என்று கூறினார். அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றான். அரசியும் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தாள். இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர். குழந்தையை கண்ட அனைவரும் சொக்கிப் போனார்கள். ஜோதிடர்கள் இந்த குழந்தை மிகவும் தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என கூறினர். கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டனர். மணிகண்டனை பாராட்டி சீராட்டி அனைவரும் வளர்த்தனர். மணிகண்டனோடு சேர்ந்து பந்தல நாடும் மிகவும் செழிப்புற்று வளர்ந்தது. மணிகண்டன் அனைத்து வேதங்களையும் வித்தைகளையும் கற்றுத் தேர்ந்து வீரம் மிக்கவனாக வளர்ந்தான். இந்நிலையில் மகாராணிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. மணிகண்டன் வந்த நேரம் நமக்கும் குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர். ஆனால் எங்குமே நல்மனதை கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்குமல்லவா? ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல, ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள். அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பிருக்கின்றது. உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யாரோ எப்படி அரசனாவது என்று அங்கிருந்த மந்திரிகள் பொறாமையினால் தூண்டிவிட்டனர். அரசி அதை கேட்டு மனம் சஞ்சலப்பட்டாள். அரசியும் மனம் மாறி தான் வயிற்று வழியால் அவதிப்படுவதாக பொய்யுரைத்தாள். அரசவை வைத்தியரை அழைத்தாள். மந்திரியும் அரசியும் சேர்ந்து புளிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிற்று வலி தீரும் என கூற வைத்தார்கள். இந்த புளிப்பால் கழுதைப்பால் காமெடி கதையை எல்லாம் சுவாமி ஐயப்பன் அறிய மாட்டானா என்ன? ஆனாலும் அன்னையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக தாய்க்கு புளிப்பால் கொண்டு வருவதற்காக காடு நோக்கி புறப்பட்டான் ஐயப்பன். வழியில் அரக்கி மகிழ்ச்சி ஐயப்பனை தடுத்தாள். வில்லெடுத்தான் வில்லாளி வீரன், வதம் செய்தான் மகிழ்ச்சியை. அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது. தேவர்கள் பூமாறி பொழிந்தனர். பிரம்மா, மகிழ்ச்சியின் கடும் தவத்திற்கு விஷ்ணுவிற்கும் சிவனுக்கும் பிறந்த ஒருவனாலேயே உன்னை வதைக்க முடியும் என்ற வரத்தை கொடுத்திருந்தார். அதற்காகவே சுவாமி ஐயப்பன் அவதரித்திருந்தார். மகிஷியை மணிகண்டன் வதம் புரிந்ததும் சிவபெருமானே நேரில் தோன்றி ஆசி புரிந்து ஐங்கரனுக்கும் ஆறுமுகனுக்கும் தம்பியாய் பிறந்ததால் இனி நீ ஐயப்பன் என்று அழைக்கப்படுவாய் என்று கூறி சென்றார். இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக படைசோழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன். புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறிப்போனால் அரசி நான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டிக் கொண்டாள். ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினார். இன்றும் நாம் ஐயப்பனை அங்கு தவக்கோலத்தில் காணலாம். நிச்சயமாக மற்ற தெய்வங்களைப் போல் தன் அவதாரம் முடிந்ததும் மீண்டும் சென்றுவிடவில்லை. ஐயப்பன் அங்கே தவம் புரிந்து வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அருள்பாலித்து வருகின்றார். இந்த ஆலயத்திற்கு ஆண்டுதோறும் நிகழும் மண்டல பூஜை, மகர ஜோதி பூஜைகள் அனைத்தும் விசேஷமானவை. இந்த பூஜைக்கு பல லட்சக்கணக்கானோர் சென்று வருகின்றனர். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.